ஒடிசா ரயில் விபத்து இந்தியாவையே உலுக்கிய நிலையில் பிரதமரின் ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் ரயில்வே துறை அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விளாசியுள்ளார். ஒடிசாவில் மூன்று ரயில்கள் மோதி நடந்த கோர விபத்தில் 288 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 747 பேர் படுகாயமடைந்துள்ளனர். Institute of Science and Technology, Tanjavur, BTech ECE with specialization in AI and ML and Robotics and Industrial Automation. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியும் விபத்து நடந்த இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விபத்துக்கான காரணம் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனையும் மேற்கொண்டார். இந்த கோர விபத்திற்கு யார் காரணம், நிர்வாகமா தனி மனிதரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று பிரதமர் மோடி நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன. மேலும் விபத்துக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியும் ரயில்வே அமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடியையும் கடுமையாக விமர்சித்து ட்வீட் செய்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், மெதுவாக பயணிக்கக்கூடிய ரயில்களுக்கான தண்டவாளத்தில் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துள்ளதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த தண்டவாளத்தில் ஃபாஸ்ட் ட்ரெயின் அனுமதிக்கப்பட்டிருக்க கூடாது. அதனால் பிரதமர் மோடியின் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் ரயில்வே அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். திறமையற்றவர்களாக இருந்தாலும் தனக்கு விசுவாசமாக இருப்பவர்களை அமைச்சர்களாக நியமிப்பதில் பிரதமர் மோடி உலக புகழ் பெற்றவர். திறமையானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான துறைகள் நியமிக்கப்படவில்லை. திறமையற்றவராக இருந்தாலும் பிரதமருக்கு விசுவாசமாக இருந்தால் தலைமை பொறுப்பு கிடைக்கும் என்பதற்கு மணிப்பூர் மாநிலம் ஒரு உதாரணம் என கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சர்களை முதுகெலும்பற்ற அமைச்சர்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இது அரசியல் செய்வதற்கான நேரமில்லை என்றும், இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்களை விட அஸ்வினி வைஷ்ணவ் சிறப்பாக செயல்படுவதாகவும் நெட்டிசன் ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார். அதற்கு பதில் கொடுத்த சுப்பிரமணியன் சுவாமி, லால் பகதூர் சாஸ்திரி திறமையானவர்தான், ஆனால் ஒரே ஒரு விபத்துக்காக அவர் பதவியை ராஜினாமா செய்தார். என்னுடைய நண்பர் மாதவராவ் சிந்தியாவும் விபத்து நடந்ததை தொடர்ந்து ராஜினாமா செய்தார் என குறிப்பிட்டுள்ளார். சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்து பாஜகவை விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். ஒடிசா விபத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ரயில்வே அமைச்சர் பதவி விலக வேண்டும் என குரல் கொடுத்து வரும் நிலையில் பாஜக மூத்த தலைவரும் அதே கருத்தை தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.